ஒரே கொந்தளிப்பா வந்திருக்க. ஏ சமோசாவை கொடுத்து கௌதம்க்கு நடுராத்திரியில வயித்து வலி வர வச்ச சொல்லு. இங்க பாரு, மூணு பேரையும் காட்டுக்கு கூட்டிட்டு போனது நான் தான், பேராச பூதத்தை அழிச்சதும் நான் தான். நீ பழி வாங்கணும்னு நினைச்சா என் கிட்ட மட்டும் நேரடியா மோது, அதை விட்டுட்டு கௌதம் கிட்டயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வாலாட்டாத. பேசி முடிச்சிட்டியா? நீ என் தாடி நீளம் கூட உயரம் இல்ல, என் முன்னாடி வந்து நின்னு எனக்கே சவால் விடுறியா? உன் ஆணவ தாழிக்க எனக்கு உயரம் தேவையில்ல, உறுதியான உள்ளம் போதும். உன் உறுதியான உள்ளம் தான் ஆட்டம் கண்டு போயிருக்க. என்ன பாக்குற, வராதக்கார வருதுங்கிற, குடிசக்குள்ள பங்களா இருக்குங்கிற, இப்படி இல்லாத ஒண்ண இருக்குன்னு சொன்னா உன்னை எல்லாரும் பைத்தியம்னு தான் நடப்பாங்க. இங்க பாரு, இதனால நான் பைத்தியம் ஆவேன்னு நீ கனவு காணாத. அடியே என் தங்க கட்டி, நான் கனவு காணல, உனக்கு என்னமோ ஆயி போச்சுன்னு மத்தவங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நான் அடுத்தடுத்து நடத்த போற வித்தையில மத்தவங்க உன்ன சுத்த பைத்தியன்னே நம்பிடுவாங்க. நான் பைத்தியமா இல்லையான்னு அவங்களுக்கு நான் காட்டிக்கிறேன். ஆனா நீ ஓ வேலைய என்னோட நிறுத்திக்கோ. முடியாது, அவங்க மூணு பேரையும் அலக்கழிப்பேன். நீ தான் அழிய போற. தப்பு, நான் உங்களை அழிக்க போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. பாக்குறத பாரு, அந்த மாதிரி இத பார்த்தா நமக்கே ஒரு மாதிரியா இருக்க. சாதாரண மனுஷங்க எப்படி பயப்படாம இருப்பாங்க? பயப்படுறதுக்குள்ளதான் மனுஷங்களை வசீகப்படுத்தி இதுங்க கடிச்சிருதுங்களே. ஏ மூசா, இத கூட்டிட்டு வந்து முழுசா ஒரு நாள் ஆகுதே, இத வச்சிட்டு நீ என்ன பண்ணுவ? ஏன், நீ வேணா சந்தைக்கு அழைச்சிட்டு போய் வித்த காட்டி காசு சம்பாரிச்சிட்டு வாயே. நிலைமை தெரியாம என்னப்பா பேச்சுது? இத நான் இங்க கொண்டு வந்து அரைச்சு வச்சிருக்கிறதே இதோட ரத்த காட்டேரி தலைவன் முகாம் போவ இங்க வரவழைக்கதான். வந்தா உன் துணையும் மட்டும் இல்ல, உன்னையும் உன் கூட்டாளிங்களையும் என்னால சிறப்பிடிக்க முடியும்னு சொல்லி. அவளை நெருங்காத முகாம்போ. என் அடிப்பாத மண் துகளே, என்ன தைரியம் இருந்தால் என் தளபதியை சிறைபிடித்திருப்பாய். சிறைபிடித்ததை அறிந்து அவளை காப்பாற்ற வந்தால் என்னையே தடுக்கிறாயா? இவளை சிறைபிடிப்பதும் உன்னை தடுப்பது மட்டுமல்ல, என்னால் உன்னையும் உன் கூட்டாளிகளையும் சிறைபிடிக்கவும் முடியும், உங்களை உரு தெரியாமல் அழிக்கவும் முடியும்.
என்னது உரு தெரியாம அழிச்சிருவியா? முடியுமா? உன்னால முடியுமான்னு கேக்குறேன். எங்க எங்க மூணு பேரையும் சரப்புடி பாக்கலாம். அவ்வளவு ஏண்டா, எங்க ஆளு துர்முகியை சரப்புடிச்சு வச்சிருக்கியே, அவளை துன்புறுத்தேன் பாக்கலாம். புரியவில்லை. பயத்தை சிரிப்பால மயக்கிறது மனுஷங்க மட்டும் தானே நினைச்சேன், அது ரத்த காட்டேரிகளுக்கும் உண்டா? ஏய் கேட்டு பூதமே, உன்னிடம் எனக்கு என்ன பயம்? என் துர்முகி சிறைப்பட்டு இருக்கிறாளே என்ற ஒரே காரணத்திற்காக நான் சற்று அடக்கி வாசிக்கிறேன். இல்லனா மட்டும் இந்த பூமியை நீ புரட்டி போட்டுருவியோ? வேடிக்கை வேண்டாம், வேதனையோடு இருக்கிறேன். வேதனையும் வேண்டாம், வேடிக்கையும் வேண்டாம். இந்த பூமியில் வாழும் அப்பாவி மனித குலத்தை வாழ விட்டு விட்டு ஓடி போய் விடுவதாய் எனக்கு உறுதி கொடு. உன் துர்முகியை நான் விடுவிப்பேன். ஏய், என்னை பூமியை விட்டு போக சொல்ல நீ யார்? அந்நிய லோகத்திலிருந்து வந்த பூதக்குல சிறுவனை. நாங்கள் இங்குதான் இருப்போம், மனிதர்களை கடிப்போம், ரத்தம் குடிப்போம், அவர்களை ரத்த காட்டு இனமாக மாற்றுவோம். அதை தடுப்பதற்கு நீ யார்? மனிதனா அல்லது மனித ரட்சகனா, காப்பாளனா அல்லது கடவுளா? கேவலம் பஞ்சம் புழைக்க வந்த பூதமே, உன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் மனிதர்களோடு நிறுத்திக்கொள். மனிதர்களை வேட்டையாடும் என்னிடம் வைத்துக் கொள்ளாதே, அடித்து விடுவேன். உன் ஆத்திரம் எனக்கு புரிகிறது, ஆனால் நீ கத்தினாலும் கதறினாலும் உன் கோபத்தை அக்கினி வார்த்தைகளாய் கொட்டினாலும் நான் துர்முகியை விட்டு விடுவதாக இல்லை. மனிதர்களை நீ விடுவதாய் எனக்கு வாக்களித்தால் மட்டும் நான் துர்முகியை விடுவிக்கிறேன். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிர்பந்திப்பதால் நான் சரணாகதி அடைந்து விடுவேன் என்று கனவு காணுகிறாயா மூசா? பாலை மிதித்துக் கொண்டால் பல்லை பிடுங்கி விடலாம் என்ற உன் கனவு வானரங்களிடம் வேண்டுமானாலும் பலிக்கலாம், ஆனால் என் போன்ற இரத்த காட்டெறிகளிடம் பலிக்காது. எங்கள் சக்தி உலகளாவியது. எங்கள் முன்னோர் பூதங்களையும் கடித்து அடித்த பராக்கிரம கதைகளும் எம்மிடம் உண்டு. என்ன தாத்தா, ரத்த காட்டேரி பராக்கிரமம் எல்லாம் பேசுது, என்ன பண்ணலாம்? பேசினா மட்டும் போதுமா? பராக்கிரமத்தை காட்ட வேணாமா? கூண்டோட வந்து மாட்டிருக்காங்க, புடிச்சு அடைச்சு அழிச்சிடலாம். ஆமா, அதான் சரி. ஆமா மூசா. பயப்படாதே, எப்படியும் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன், கவலைப்படாதே. மறையுங்கள். சரி. நான் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமா? அதை சொல்ல இந்த மூசாயா? அவனுக்கும் இந்த பூமிக்கும் என்ன சம்பந்தம்? அவனும் இந்த பூமிக்கு அந்நியன் தானே? இதையெல்லாம் அவனிடம் நேரடியாகவே கேட்டு விட்டீர்களே தலைவா, மீண்டும் ஏன் அதையே பேச வேண்டும்? நீர் அதிபுத்திசாலி, திறமைசாலி என அடிக்கடி பாராட்டும் துர்முகியை மீட்க என்ன வழி என்று யோசியுங்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ துர்முகியை பழி தீர்த்துக் கொள்கிறாயா? உண்மையை சொன்னால் பழி தீர்ப்பதாகுமா தலைவா? தெரிந்த உண்மையை அடிக்கடி நினைவூட்டுவது உனக்கு குதூகலமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. ஏற்கனவே துர்முகி இல்லாத வருத்தமும் அவளை மீட்க முடியாத குற்ற உணர்வும் என்னை மாறி மாறி தாக்கிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் நீயும் துன்பத்தை தர முயன்றால் உன் பற்களையும் கொம்புகளையும் பிடுங்கிக் கொண்டு உன்னை சாதாரண பேய்களிடம் சேர்த்து விடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ, அது வந்து தலைவா, வேண்டாம். அகோரனை பற்றி அறிந்தது தானே தலைவா, ஏன் ஆத்திரப்படுகிறீர்கள்? ஓஹோ,
இப்பொழுது நீ கூட என்னை வசைபாட ஆரம்பித்து விட்டாயா? ராசாத்தி, நீ நாங்கள் கடித்ததால் எங்கள் இனத்துக்கு மாறியவள். ஆனால் நானோ எங்கள் இனத்திலேயே பிறந்தவன். நினைவில் வைத்துக்கொள். பிறப்பின் தகுதியை மட்டுமே வைத்துக் கொண்டு வாழும் சிறப்பை எய்துவிட முடியாது. உழைப்பு முக்கியம் என்பதை நீயும் நினைவில் வைத்துக் கொள். அகோரா, இல்லை தலைவா, ராசாத்தி கூட என்னை எள்ளி நகையாடும் அளவிற்கு என்னுடைய நிலைமை தாழ்ந்து விட்டதை எண்ணி வேதனைப்படுகிறேன். அவ்வளவுதான். துர்முகியை மீட்டாக வேண்டும் என்ற என் வேதனை தீரும் வரை எனக்கு யாருடைய வேதனையை பற்றியும் கவலை இல்லை. என்னை கொஞ்சம் சுதந்திரமாக யோசிக்க விடுங்கள். போங்கள். எனது அன்பு பெட்டகமே, துர்முகி, இந்த பூதங்களிடமிருந்து உன்னை எப்படி மீட்கப் போகிறேன்? ஒரு திசையில உட்கார்ந்து இருந்தா நான் எப்படி பரிமாறுறது? சேந்த மாதிரி உட்கார கூடாதா? உனக்கு ஒரு எக்ஸசைஸா இருக்கட்டுமே தான் நாங்க இப்படி உட்கார்ந்து இருக்கோம். கனக, நேத்து ஒரு கருவாட்டு குழம்பு பண்ணியே, அற்புதமா இருந்தது. அதை எடுத்து வைக்க சொல்லிருந்தேன். எடுத்து வச்சிருக்கேங்க. இத கொண்டு வர. அம்மா அம்மா, எனக்கும் கருவாட்டு குழம்பு வேணுமா? டேய், இப்பதானே உனக்கு வயிறு ஒரு சரியா இருக்கு. அதுக்குள்ள என்னடா கருவாட்டு குழம்பு? பேசாம இந்த சட்னி சாம்பார தொட்டு சாப்பிடு. இந்த சட்னி சாம்பாரே உனக்கு அதிகம். இன்னும் 10 நாளைக்கு இதே காரணத்தை சொல்லி எனக்கு எதுவும் சாப்பிட தர மாட்டீங்க. ஏன் தான் இந்த வயிற்று வலி வந்ததோ? கௌதம், வயிற்று வலி உனக்கு தானா வரலடா? எல்லாம் அந்த தாத்தா பண்ண வேலை. நான் சொன்னா உனக்கு எங்க புரிய போகுது? என்ன பாக்குற? உனக்கு அப்பாக்கு அம்மாக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல? எனக்கு தானே வயிற்று வலி. அதனால நீங்க மட்டும் மீன் சாப்பிடலாம், கருவாடு சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், பாம்பு பள்ளி இப்படி எது வேணாலும் சாப்பிடலாம். ஆனா நான் மட்டும் இப்படி ஓரமா உட்காந்து நீங்க சாப்பிடுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா கௌதம் இந்த அளவுக்கு கவலைப்படுற? வேணா ஒண்ணு பண்ணலாம். உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நாங்களும் விரதம் இருக்கிறோம். அது உனக்கு சந்தோஷமா? வேணா வேணா, நீங்க சாப்பிடுங்க. என்னமா என்ன கௌரி, யார் தாத்தா? என்ன என்ன நீ சொல்ல வர? அப்பா, அந்த தாத்தா எங்க? கௌரி, அந்த தாத்தா எங்க? இங்க வரலையா? இங்க அவரு, இங்க தானே நான் அவரை பார்த்தேன். கௌரி, என்னமாச்சு உனக்கு? கௌரி, என்னாச்சு உனக்கு? இல்லம்மா. கௌரி, ரெண்டு பேரும் மாறி மாறி ஏமலை குத்த சொல்றீங்க. நானா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன? நீ வாய் விட்டு சொல்லாட்டாலும் அவளை அந்த சூழ்நிலைக்கு தள்ளிட்டப்பா. காதல்ல காத்திருக்கிறது சுகமான வேதனை தான். ஆனா மைதிலி உனக்காக காத்திருந்து வெறுத்து போயிட்ட பிரகாஷ்.
அவ எத்தனையோ தடவை உங்க கல்யாணத்தை பத்தி பேசியும் நீ எந்த ஸ்டெப் எடுக்கலையாமே. நீங்க கடைசியா சந்திச்சப்ப கூட அவள பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலமே நீ என்ன பண்ண? தெரியாம தான் கேக்குறேன், உங்க ரெண்டு பேத்துக்குள்ள அப்படி என்னப்பா தீர்க்க முடியாத பிரச்சனை? ஒருவேளை ஒரு வேகத்துல படைகிட்டு இப்ப தப்பு பண்ணிட்ட மேல ஏதாவது யோசனை பண்றீங்களா? என்னமா நீங்க என்ன போய் இவ்வளவு மட்டமா நினைச்சிட்டீங்க? சரிப்பா, வேற என்ன பிரச்சனை? அத நான் சொல்றேமா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஈகோ தான் பிரச்சனை. தரா, எனக்கு அவ மேல எந்த ஒரு ஈகோவும் இல்ல. கடந்த சில நாளா நாங்க சந்தோஷமா சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் மன கஷ்டத்தோட பிரிஞ்சிட்டு இருக்கோம். ஏ, அவளுக்கு தொட்டதெல்லாம் சந்தேகமா? இல்லமா, பிரகாஷ் உண்மையை சொல்ல தயங்குறாரு. மைதிலிக்கு நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோமோன்னு சந்தேகம். அதான் எனக்கு தெரியுமே, அவகிட்ட பேசி அப்படி இல்லேன்னு தெளிவுபடுத்த வேண்டியதானே. எத்தனை தடவை எத்தனை தடவை நான் அவளுக்கு தெளிவுபடுத்துறது? நான் மட்டும் இல்லமா, தாராவும் அவளை நேர்ல சந்திச்சு விளக்கமா எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துல கேட்டுக்குவா, ஆனா மறுபடியும் சந்திக்கும் போது வேதாளம் முருங்கை மரத்துல ஏறி இருக்கும். அவளுக்கு அவளை தவிர வேற யார் கூட பேசினாலும் அவளுக்கு பிடிக்காது. நல்ல வேடப்பா, எனக்கு வயசாயிடுச்சு. இல்லனா? இல்லமா, மைதிலுக்கு பிரகாஷ் மேல வந்திருக்கிறது சந்தேகம் இல்ல. ஓவர் பொசசிவ்னஸ். அப்படினா ஒருத்தர் ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிட்டா அந்த ஒருத்தர் தான் கூடவே இருக்கணும், தன்னை மட்டுமே பார்க்கணும், தான் கூட மட்டுமே பேசணும்னு விரும்புவாங்க. அவங்கள வேற யாராவது தொட்டாலும் கோச்சுப்பாங்க. மொத்தத்துல தனக்கு உண்டானது முழுசா தனக்காக மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறது தான் பொசசிவ்னஸ்மா. நல்ல விஷயம் தானே. மைதிலி உன்னை அப்படி நினைக்கிறதுல என்னப்பா தப்பு? நான் தப்புன்னு சொல்லமா, ஆனா என்னப்பா ஆனான்னு இழுக்கிற? உன்னை பத்தி பேசும்போது அவளும் விட்டு கொடுக்கறது இல்ல, அவளை பத்தி பேசும்போது நீயும் விட்டு கொடுக்கறது இல்ல. ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா பழகுறீங்க, அப்புறம் எதுக்கு வெட்டி வீராப்புக்காக பிரியணும்? அப்படியே பிரிஞ்சாலும் நீ இல்லாம அவளும் அவள் இல்லாம நீயும் சந்தோஷமா வாழ முடியுமா? படகுறத ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ்றதுக்கே தவிர ஒருத்தர் மேல ஒருத்தர் குத்தம் சொல்லி பிரியறதுக்காக இல்ல. சாப்பாட்டுல கல் இருந்து அதை பொறுக்கி போட்டுட்டு சாப்பிடறது இல்லையா? அது மாதிரிதான் நமக்கு பிடிச்சவங்க கிட்டையும் சில பிடிக்காத குணங்கள் இருக்கும். நாம தான் அதை கண்ணும் காணாம பேசாம போயிடணும். மைதிலிக்கு நிச்சயதார்த்த வரைக்கும் வந்ததே அது உன் மேல உள்ள வெறுப்புனால இல்ல, அவளுடைய இயலாம. உன்னை விட்டு அவளுக்கு வேற யாருப்பா இருக்காங்க? நீ உடனே போய் மைதிலியை பார்த்து பேசிட்டு நல்ல செய்தியோட வா. சரிம்மா, நான் பேசுறேன். வரமா. ம், வரம் தாரா. ஆல் தி பெஸ்ட். எனக்கு காஃபி. கௌரி ஏதாவது சாப்பிட்டாளா? இல்லைங்க, அவ எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டா. என்னமோங்க, எனக்கு கௌரியோட போக்கே புரியலைங்க. ரொம்ப பயமா இருக்குங்க. அன்னைக்கு அப்படிதான் ரோட்ல ஏதோ கார் எங்களை மோத வருதுன்னு என்னையும் கௌதமையும் பிடிச்சி கீழே தள்ளிட்டா. இன்னைக்கு காலையில அந்த தாத்தா என்ன கொல்ல வர்றாருன்னு என்ன அடிக்கிறா. அவளுக்கு என்னங்க ஆச்சு தெரியலையே கனக. நமக்குதான் புதுசு புதுசா இப்படி புரியாத மாதிரி ஏதாவது வருது. ஏண்டா கௌதம், ஸ்கூல்ல கௌரியுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? அவ சில நேரத்துல ஸ்கூல்லயும் இப்படி தான் பண்ண நடந்துக்கறா. ஓ, பாத்தீங்களா அவளுக்கு என்னமோ ஆயி போச்சுங்க. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது கனகு? அதுக்காக அவளை இப்படியே விட்டுட முடியும்? கோவில் குளம் எங்கயாவது கூட்டிட்டு போய் நாலு பேர்கிட்ட காட்டி என்ன ஏதுன்னு விசாரிச்சா தானே சரியாகும். கோயில் குளம்லாம் வேண்டாம் கனகு, இது அவ மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட காட்டுவோமே. எனங்க இது கௌரிக்கு தெரிஞ்சா வருவாளா? ஏன், அவளுக்கு என்ன? ஒண்ணு பண்ணுவோம், சைக்காட்ரிஸ்ட் சொல்ல வேண்டாம், சாதாரண டாக்டர்னு சொல்லுவோம். சரிங்க. எல்லாரும் பைத்தியக்காரி நம்ப வைக்கிறதுக்காக கிழவ கொஞ்சம் கொஞ்சமா காய நகத்துறான். நாம ஏமாறக்கூடாது. பேராச போதத்தை அழிச்ச மாதிரியே அவனோட தாத்தாவையும் அழிக்க ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும். கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன்.
பண்ணிட்டேன்.